மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா என்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னாக்கா எனக்கு வந்து திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிபி ரைஸ் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 11:30 இருக்கும், பிபி ரைஸ் ஆகிடுச்சு. ரைஸ் ஆகி அப்புறம் கை காலெலாம் ரொம்ப ஷுவரிங் ஆகி ஆம்புலன்ஸை வர வச்சு அப்புறமேட்டு கவர்மெண்ட் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அங்கே ஜிஹெச்சில் இருந்துட்டு காலைல தான் வீட்டுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னாக்கா பிபி ரொம்ப ரைஸ் ஆகிடுச்சுன்ட்டாங்க. அதனால் வந்து கை கால்லாம் ரொம்ப ஷிவரிங் ஆகிடுச்சு, உடம்பே சுத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு. இனிமேட்டு நீங்கள் வந்து பெட் ரெஸ்ட்டில் தான் ஒரு 1 வீக்காவது நீங்கள் பெட் ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. உடம்பு ரொம்ப போயிடுச்சு. அதனால தான் என்னால் சரியாக வீடியோலாம் போட முடியல. என்னால் இப்போவுமே எனக்கு வந்து கை கால்லாம் சிவரிங்காக தான் இருக்குது. சரி, நம்ம இருந்தாலும் நம்ம வீடியோ போடுறத விடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் இதை சரி நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சி நான் இந்த வீடியோ போடுறேன். நான் எதனால் இந்த இது வந்ததுனாக்கா வந்து ஓவர் திங்கிங், ஓவர் கவலை, இது எல்லாம் சேர்ந்து பார்த்திங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து இந்த கொரோனா வந்ததுலேருந்து பார்த்திங்கனாக்கா யாருக்குமே வண்டி ஓடலை, நிறைய பேத்துக்கு வேலை இழப்பு, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, அதில் நானும் ஒரு ஆள். ஆனால் பார்த்திங்கனாக்கா நான் மாதம் 15 காருக்கு ஒரு 15,000, பைக்குக்கு ஒரு 5,000, வீட்டு வாடகை ஒரு 25,000 ரூபா. கன்ஃபார்மாக நான் மந்த் எண்டில் 25,000 ரூபா எடுத்து வச்சே ஆகணும். வண்டி ஓடினாலும் சரி ஓடாட்டினாலும் சரி 25,000 ரூபா எடுத்து வச்சே ஆகணும், வேறு வழி இல்லை. இதை பற்றியே திங்கிங் பண்ணிகிட்டே இருந்தனால எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால தான் என்னால் சரியாக வீடியோ போட முடியல. நான் டாக்டர்லாம் பயங்கர அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, ஹோட்டல் ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, இனிமேட்டு வீட்டு ஃபுட்டு தான் சாப்பிட்ணும், பயங்கர ரெஸ்ட்டில் இருக்கணும், வெயிலில் போகக்கூடாது, காரில் ரொம்ப நேரம் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடாது, அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ நான் வந்து கேப் டிரைவராக இருக்கிறதுனால எனக்கு வந்து வீட்டு சாப்பாடே நான் பார்த்திங்கன்னா கம்மி தான் சாப்பிடுவேன். நான் பார்த்திங்கனாக்கா 2 நாளைக்கு ஒரு வேளை தான் நான் வீட்டு சாப்பாடே சாப்பிடுவேன். ஏன்னா வந்து டிரைவிங்லேயே இருக்கிறனால எப்போ பார்த்தாலும் வெளியூர்லேயே இருக்கிறதுனால எனக்கு வீட்டு சாப்பாடு கிடைக்காது, ஹோட்டல் ஃபுட்டு தான். அப்படி அந்த ஹோட்டல் ஃபுட்டு வாங்கி வாங்கி சாப்பிட்டனால எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. இதுமாதிரி டாக்டர் அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, உடம்பு போயிடும் வச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இப்போவும் உடம்பு சரியில்லை. எனக்கு கை கால்லாம் இப்போவும் சிவரிங்காக தான் இருக்குது. ஏன் இந்த மாதிரி சிவரிங்காக இருக்குதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலை. எனக்கு சரி நான் வேறு ஒரு 3 வாரமாக வீடியோ போடல, இந்த இதனால தான் நான் வீடியோ போடல. சரி அதனால் சரி நம்ம இப்போது என்ன நடக்குதுன்றத சொல்லிடுவோம் அப்படின்றனால நான் இந்த வீடியோ போட்டேன். தயவு செஞ்சு யாரும் கோச்சிக்காதீங்க. என்னோடய சின்ன அட்வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா தயவு செஞ்சு யாரும் கடையில் வந்து சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. தண்ணி சோறு எல்லாம் நிறையா சாப்பிடுங்க. தண்ணி சோறு சாம்பார் இதெல்லாம் வந்து நிறையா சாப்பிடுங்க. தண்ணி நல்லா குடிங்க. இதெல்லாம் வந்து டாக்டர் எனக்கு பண்ண அட்வைஸு. நம்ம ரொம்ப உடம்பு சரியில்லாமல் மாட்டிக்கிட்டோம்னா என்னைய மாதிரி நீங்களும் அதுவும் மாட்டிக்க கூடாதுன்றதுனால சொல்கிறேன். நான் எல்லோரும் தயவு செஞ்சு ஹோட்டல் ஃபுட்டை நிப்பாட்டிட்டு வீட்டு சாப்பாடு சாப்பிடுங்க. எனக்கும் இப்போ கையெல்லாம் ரொம்ப ஷிவரிங்காக தான் இருக்குது. ஏதோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்து தான் நான் வீடியோ போடுறேன். நான் எனக்கு இப்போ வந்து பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நல்லா தெரியுது. எனக்கு பிளட்டு நின்றுச்சுன்னா எப்படி கை மரத்து போகும், இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. மரத்து போயிடுச்சு, எனக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகி மரத்து போச்சு. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது, என் கையை தொடுறது வந்து கட்டையை தொடுற மாதிரி இருக்குது. ஒரு உணர்ச்சியே இல்லாத கட்டையை தொடுற மாதிரி ரொம்ப ஷிவரிங்காக இருக்குது எனக்கு. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. டாக்டரு டேப்லெட் கொடுத்துருக்காங்க, எப்போ சரியாகணும்னு தெரில எனக்கு. இருந்தாலும் தொடர்ந்து நான் வந்து வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். நான் வேறு எதுவும் மிஸ்டேக் இருந்தால் தயவு செஞ்சு மன்னிச்சுக்குவாங்க. நன்றி, வணக்கம்.